ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கசடர்கள். நான் உங்கள் ராகினி. இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸில் நம்ம மார்னிங் கொடுத்த ஷார்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக் சம்ம தான் இது. குவஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோனாலே நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து 5 சாக்லேட் இருக்குது, ஆனால் அவர் வந்து அந்த 5 சாக்லேட்டை வந்து உள்ள 4 சாக்லேட்டோட எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வந்து அந்த பேக்கெட்டை வந்து விற்கிறாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் 19 பேக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாகவும் கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இவர் ஆஃபர் கொடுக்குறப்போ ஒரு ட்ரேடர் வந்து இந்த ஆஃபரில் வந்து 20 பேக்கெட்டை வாங்கியிருக்காரு. ஓகே, அதாவது அவர்கிட்ட இப்போ 20 பேக்கெட் இருக்குது. ஸோ வாங்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு சாக்லேட்டோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன இருக்கோ அப்படி வந்து விற்றுறாரு அவர். ஸோ அவர் அப்படி விற்கிறப்போ அவருக்கு எவ்வளோ வந்து இப்போ ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த ட்ரேடர் வந்து எவ்வளோ பைசா கொடுத்து வாங்கியிருப்பார்? இப்போ 20 பேக்கெட் இருக்குன்னா 19 பேக்கெட்டுக்கு வந்து பைசா கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஏன்னா ஒரு பேக்கெட் வந்து அவருக்கு ஃப்ரீயாக தான் வந்திருக்கும், கரெக்டாக? ஸோ 19 பேக்கெட்டுக்கு கொடுத்துருப்பாரு. 19 பேக்கெட்டில் எத்தனை சாக்லேட் இருக்குது? 5 சாக்லேட் இருக்குது. ஆனால் எத்தனைக்கு தான் பைசா? 4 சாக்லேட்டோட எம்ஆர்பி ரேட்டு. இப்போ ஒரு சாக்லேட்டோட எம்ஆர்பி ரேட்டு 10 வச்சுக்கிட்டோம், 4 சாக்லேட்டோட ரேட்டு 40 இருக்கும். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேக்கெட் வாங்குறாங்க? 19 பேக்கெட்டை காசு கொடுத்து வாங்குறாரு. ஸோ டோட்டலாக எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 19 × 4 76, எக்ஸ்ட்ரா ஒரு 0. ஓகே, ஸோ 760 வந்து அவர் வாங்கியிருப்பார். இதை விற்கிறது அவர் எப்படி விற்கிறாரு? அவர்கிட்ட 20 பேக்கெட் இருக்கா? ஸோ 20 பேக்கெட் இருக்குது. 20 பேக்கெட்லேயே 5 சாக்லேட் இருக்குது. ஒவ்வொரு சாக்லேட்டோட எம்ஆர்பி ரேட்டும் 10 ரூபாய். ஸோ இந்த ரேட்டுக்கு தானே அவர் மொத்தமாக விற்க போகிறாரு. அந்த 20 பேக்கெட்டை விற்றுருந்தா எல்லாத்தையும் இப்படி மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிருமா? ஸோ 20 × 5 100, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 0, 1000 ருபீஸ்க்கு அவர் விற்றுருப்பார். அப்போ இது அவர் காஸ்ட் ப்ரைஸு, இது அவரோட செல்லிங் ப்ரைஸு. ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? மைனஸ் பண்ணால் 240. ஸோ 240 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 760 ரூபா தான் அவர் ஒரிஜினலாக பைசா கொடுத்து வாங்கினது. ஸோ இது இதுவும் கேன்சல் பண்ணாலே 24, 4 டேபிள்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணனா 6 1, ரிமைனிங் 3 இருக்கும், 9. ஸோ 19, ஸோ 1/19 வந்து எவ்வளோ? 5.26 நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? அப்போ 6/19 6 மல்டிப்ளை பண்ணால் போதும். 6 × 36 மிச்சம் 3, 6 × 12 = 15 மிச்சம் 1, 5 × 30 = 31. ஸோ 31.56. ஓகே, ஸோ 31.56 தான் ஆன்சரு. இது வந்து 1/19 வந்து இதுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்றப்பில் லாஸ்ட்டு இது மட்டும் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் ஆகுது, அது பெருசு கிடையாது. நம்மளுக்கு 31.58 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இப்படி தான் க்வெஸ்சன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டமாகவே தெரியாது. 2-3 டைம் க்வெஸ்சனை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.